இப்ப நான் ஆதார் அட்டை எடுக்கிறேன், இந்த நாட்டின் முதலமைச்சருடைய ஆதார் அட்டை, அனைத்து மாநில முதலமைச்சரின் ஆதார் அட்டை, ஐயா பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதார் அட்டை, ஐயா அருண்ஜேட்லியோட ஆதார் அட்டை, எல்லாத்தையும் வெளியிடுங்க, நாங்க எல்லாரும் எடுக்கிறோம். அப்ப எதுக்கு ஆதார் அட்டை, எதுக்கு இந்தி, எதுக்கு சமஸ்கிருதம்? சமஸ்கிருதம் கட்டாயம் படிங்கிறீங்க, நான் படிக்கிறேன். எங்கூர் திருத்தணி முருகன் கோயிலில் நம்பி மந்திரம் சொல்லுவாளா? ஓம் சுகலாமிரதம் சசிபரணம் நல்லா சொல்லுவேன், என் விடுவியா சொல்லுவேன், அனுமதிப்பீளா? அப்புறம் எதுக்காக படிக்கணும்? சமஸ்கிருதம் எந்த மக்களோட நான் உறவாடுவதற்கு பேசுவதற்கு? சமஸ்கிருதம் படித்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் இல்லை. இந்தி படித்தா வேலை கிடைக்கும். இந்தியா பீகார்ல இருந்து, குஜராத்ல இருந்து, மகாராஷ்டிரா இருந்து, ஏன் ஊர்ல கொத்தனார் சித்தால வேலை பார்த்துருக்காண்டா? டேய், இந்தி படிச்சா வேலை கிடைக்கும். எங்க ஊர்ல சோன்பப்படி சொட்டு விற்கிறேன், பானிபுரி விற்கிறான், யாருப்போ அவன்லாம் தமிழ் படிச்சுட்டாங்க, சோன்பப்படி விற்கிறான், சொட்டு விற்கிறான், எல்லா நட்சத்திர விடுதலையும் படுக்க விற்கிறவனும் தட்டெடுத்து விற்கிறவனும் வட இந்தியக்காரனாடா, இந்தியா நகிமே, இந்த டோல்ல எல்லாம் காசு வச்சிருக்கிறவன் என்ன பண்றான்? தமிழ் நகிகே, நான் மணி நகிகே, பைத்தியக்காரங்க சும்மா ஏதாவது சொல்றது. இந்தி படிச்சா வேலை கிடைச்சிரும். ஒரே கேள்வி கேட்டேன், இந்திய தாய்மொழியாக கொண்ட எல்லா மாநிலங்களும் வேலையில் தண்ணீரை அடைஞ்சிருச்சா? இல்லை. இந்தியாவிலேயே தர்ப்பப்பையை அதிகமாக வாடகைக்கு விடுகிற தாய்மார்கள் வாழுகிற மாநிலம், இந்த அன்பிற்குரிய பெற்றோர்களின் அருமை தாய்மார்களே, ஐயா நரேந்திர மோடியின் சொந்த மாநிலம் குஜராத் தான். என்னவோ ஒண்ணு, நாட்டின் பிரதமர் ஆயிட்டார் நம்ம ஐயா, வானூர்தி ஓட்டால் ஒரு பெண், அது ஒரு இந்தியா, பேருந்தில் வேலைக்கு செல்கிறாள் ஒரு பெண், அது ஒரு இந்தியா, கட்டிய கணவனையும் பெத்த பிள்ளைகளையும் காப்பாற்ற உடலை வித்து வாழ்கிறாள் ஒரு பெண், இது ஒரு இந்தியா. இதுல எந்த இந்தியாவுக்கு நம்ம பிரதமர் அமைச்சரு தெரியல. இது எல்லாத்தையும் மாத்தணும். சும்மா தாளை மாத்தி நோட்டை மாத்தி சரி வராது, ஒன்றும் செய்ய முடியல, யார்கிட்டையும் நின்று பேச முடியல. தனியாக மேடை போட்டு மக்களை தூரத்தில் வச்சுட்டு கட்டையை கட்டிக்கிட்டு பேசிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு வெளியே, பாராளுமன்றத்தில் ஒன்றும் பேசலை, மக்களவையிலையும் ஒன்றும் பேசலை, மாநிலங்களிலையும் பேசலை.